மாவட்டத்தில் காவல்துறை பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பாஜக அண்ணாமலை பேட்டி. கோவை வெள்ளலூர் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் காளைகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைந்தனர். இதனையடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கலைஞர் கருணாநிதி பெயரில் ஏறு தழுவுதல் மைதானம் திறந்து வைத்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய பொய்களை பேசியுள்ளார். ஜல்லிக்கட்டு ரேக்லா போட்டிகள் நடக்க காரணம் மோடிதான். 2006 ரேக்லா போட்டிக்குதான் முதலில் தடை விதிக்கப்பட்டது. ஜெயராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டை காட்டுமிராண்டி விளையாட்டு என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளைகளையும் சேர்த்தார்கள். அதனால் ஜல்லிக்கட்டு ரேக்லா உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டது. இதையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்தவர் ஸ்டாலின், காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட அரசாணையிலிருந்து பாஜக அரசு காளையை நீக்கியது. மத்திய பாஜக அரசு ஆதரவால் தான் ஜல்லிக்கட்டு உள்ளிட்டவை மீதான தடை நீங்கியது. தடைக்கு காரணமாக இருந்த கலைஞர் கருணாநிதி பெயரை ஏறு தழுவுதல் மைதானத்திற்கு வைக்கக்கூடாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி கரங்கள் வலுப்படுத்த மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணைந்துள்ளனர். முரண்பாடு இல்லாதவர்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்தி கூட்டணியில் மேற்கு வங்கம், பஞ்சாப், ஹரியானாவில் பிரச்சனை உள்ளது. இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட பிரச்சனையை நிதிஷ்குமார் வெளியேற காரணம். இந்தி கூட்டணி ஆரம்பிக்கவும் மற்ற கட்சிகளை சேர்க்கவும் காரணம் நிதிஷ்குமார் தான். அவரே வெளியே வந்துள்ளார். இது பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதை காட்டுகிறது. மோடி எதிர்ப்பு என்ற ஒரே அஜெண்டாவை தவிர வேறு எந்த கொள்கையும் இந்தி கூட்டணியில் இல்லை. திமுக தேர்தல் அறிக்கையில் 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை தருவோம் என்றார்கள். ஆனால் 2.5 ஆண்டுகளில் 10,321 பேருக்குத்தான் வேலை தந்துள்ளார்கள். கிராம பகுதிகளில் 50% காவலர்கள் பற்றாக்குறை உள்ளது. கிராம பகுதிகளில் வழிப்பறி கொலைகள் அதிகமாக நடக்கிறது. பல்லடத்தில் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு செயலிழந்துள்ளது. கேரளா ஆளுநர் தர்ணா செய்த பிறகு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆளுநர் எது பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜனிடம் வம்படி சண்டை போய் செய்கிறார்கள். இப்படி நடப்பது நல்லதல்ல. அரசியல் அதிகாரம் முதல்வருக்கு தான் உள்ளது. விதிமீறலை தான் கவர்னர் பார்க்கிறார். இது நல்ல அரசியல் அல்ல. பினராயி விஜயன், ஸ்டாலின் ஆகியோர் ஆளுநர் குறித்து பயன்படுத்தும் வார்த்தைகள் ஏற்புடையதல்ல. வேங்கை வயல் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பெண்ணுக்கு நடந்த சித்திரவதை, இரட்டை டம்ளர் பிரச்சினை, தமிழகத்தில் அதிக வன்கொடுமை வழக்குகள் பதிவாவது பற்றி திருமாவளவன் பேசவில்லை. மற்றவர்கள் தாக்கி பேச பேச நாம் வளர்கிறோம் என அர்த்தம். திருமாவளவன் என்னை ஆட்டுக்குட்டி என்றது எனக்கு பெருமைதான். மத்திய அமைச்சரவையில் 76 அமைச்சர்களில் 12 அமைச்சர் பட்டியலை வைத்த அதுவே தமிழகத்தில் 35 பேரில் 3 பேர் மட்டுமே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் ஸ்டாலினை கண்டிக்கிறோம் என திருமாவளவன் தீர்மானம் போட்டிருக்க வேண்டும். திருமாவளவன் போட்ட தீர்மானங்கள் எல்லாம் பச்சை பொய். 2-3 சீட்டுக்காக நாடகம் போட்டுள்ளார். சமூக நீதி பற்றி பேச திருமாவளவனுக்கு தகுதி இல்லை. அவர் ஒரு அரசியல் வியாபாரி. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக கண்டால் பயம். பாஜக இப்படி அப்படி என பேசுவதுதான் அவர் வேலை. களத்தில் வியர்வையை சிந்தி நாங்கள் வேலை செய்கிறோம். கள நிலவரம் என்ன என எங்களுக்கு தெரியும். 2024 தேர்தல் முடிவு வந்ததும் முதல்வர் கருத்து பற்றி பேசிக்கொள்ளலாம். எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். பங்காளி பகையாளி என்பவர்கள் ஓரமாக அமர்ந்து வேடிக்கை பார்க்கட்டும். அதிமுகவினர் அண்ணாமலையை மாற்றச் சொல்லி டெல்லிக்கு சென்று நாடகம் நடத்தட்டும். திமுக தீய சக்தியை அளிக்கும் குறிக்கோளோடு வேலை செய்கிறேன். இந்தியாவில் அதிக வெளிநாடு பயணம் செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான். அவர் எதற்காக வெளிநாடு செல்கிறார் என்ற உண்மையை சொல்ல வேண்டும். விஜய் உட்பட யாரும் அரசியலுக்கு வரலாம். பல கோவில் இருந்தாலும் அயோத்தி குழந்தை ராமர் கோவில் சிறப்பு வாய்ந்தது. இது ஆன்மீகம் பற்றி தெரிந்தவர்களுக்கு புரியும். ஆன்மீகம் தெரிந்த மாதிரி பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது என தெரிவித்தார். டிசம்பரில் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதமெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். அந்த கடிதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதத்துடைய காப்பி நான் ப்ரெஸ்ஸு காட்ட விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ராஜ்யசபா எம்பின்னு ஒரு கடிதம் எழுதுறீங்களா, அதில் எழுதியிருக்காரு, மெனி தேங்க்ஸ் ஃபார் யர் லெட்டர். அவர் எதுக்கு எழுதுறாங்கன்னா, ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எழுதுறாங்க. த ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் ஆஸ் அ ஒர்த்தி அப்ஜெக்டிவ் அண்ட் சர்டன்லி வி ஹாவ் டு ஒர்க் டு டிஸ்கரேஜ் புல் ஃபைட் விச் ப்ரொவைட் அ க்ரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் 2015 பிரதமராக தன்னுடைய பதவிக்காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்தி மன்மோகன் சிங் அவங்க எழுதுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதற்கு இவர் திரும்ப பதில் கடிதம் எழுதுகிறாங்க. அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் ஜல்லிக்கட்டை, இது வந்து ஒரு க்ரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக்ஸ் போட்டுக்கிறாங்க.
இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காமல் இருக்கான். அதன் பிறகு நாம் ஆட்சிக்கு வருகின்றோம். நம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 ஜனவரி 7ஆம் தேதி, ஏன்னா இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜிஓ 2011 காங்கிரஸ் போட்ட ஜிஓவை மாற்றணும். 7 ஜனவரி 2016 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் 6வது பெயராக இருந்த காளையை நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அவங்க வெளியெடுக்கிறான். அப்படின்னா காளையை காட்சிப்படுத்தலாம். அந்த அரசாணை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வர்றாங்க, மாநில அரசு ஆர்டினன்ஸ் ஏற்ற சொல்கிறாங்க. இவங்க ஆர்டினன்ஸ் ஏற்றவுடன் 3 மணி நேரத்தில் 3 அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக நமக்கு 18 மே 2023 நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா